சர்க்காரோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அட்லியுடன் மூன்றாவது முறை இணைகிறாரு தளபதி விஜய். மெர்சனும் சரி தெரியும் சரி, விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுன்னா அதில் எந்த டவுட்டும் இல்லைங்க. வசூல் ரீதியாகவும் சரி நடிப்பு வகையிலும் சரி தளபதி விஜய் பின் எடுத்திருப்பார். இந்நிலையில் தான் அட்லியுடன் மூன்றாவது முறை விஜய் இணைகிறதுனால இப்போவே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. வருடத்திற்கு ரெண்டு படத்துலையாவது நடிச்சிடற விஜய்க்கு இந்த படம் அடுத்த தீபாவளிக்கு தான் வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கோசம் ஏறக்குறைய ஒரு வருஷம் எடுத்திருக்காங்க இந்த டீம். அதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்டாகவும் இருக்குமோ, ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படமாக இருக்குமோன்னு இப்போவே பேச்செல்லாம் போயிட்டு இருக்குங்க. இந்த படம் அறிவித்த நாள் முதலே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அவங்களே சில டிசைன்லாம் பண்ணி போஸ்டர்லாம் வெளியிட்டுட்டும் இருக்காங்க. அதில் ஒரு ரசிகர் பண்ண போஸ்டர் விஜய் ரசிகர்களே புல்லரிக்க வச்சுருக்குங்க. தளபதி விஜயின் ஜெஸ்ஸி 63 டைட்டில் வச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளவு நுணுக்கமாக பண்ணியிருந்தார். அந்த போஸ்டரில் டைட்டிலும் சரி போஸ்டரும் சரிங்க, இதுவே இந்த படத்துக்கு போஸ்டராகவும் டைட்டிலாகவும் இருக்கக்கூடாதுன்னு ரசிகர்கள் ஏங்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த போஸ்டர். இந்த ஒரு படம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படன்றனால தான் தளபதி விஜயும் நீண்ட ஸ்காலர்ஷிப்டு கொடுத்துருக்காருன்னு பேச்சும் போயிட்டு இருக்கு. AGS தயாரிக்கிற இந்த படத்துக்கு இசை வந்து ஏ.ஆர். ரகுமான். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.